இதுவரைக்கும் டர்போ வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே மேலே இருக்கிற அந்த ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டர்போ வீல்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போற கார் மஹிந்திராவோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவல் எம்பிவியான மஹிந்திரா மராஜோ. நான் இந்த கார் ரிவ்யூ பண்றதுக்கு காரணம் நம்ம சப்ஸ்கிரைபரான சூர்யா கணேஷ். இவர் மராஜோல இருக்கிற டாப் மாடல் எம் எயிட் வேரியன்ட் ரிவ்யூ கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கும் அண்ட் பெரிய ஃபேமிலி எம்பிவி கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த வீடியோ. அண்ட் நாம இப்போ மராஜோ BS6 என்ஜினோட எப்போ லான்ச் ஆகும் அண்ட் என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸ் கொடுக்க போறாங்கன்னு அண்ட் கரண்ட்ல இருக்கிற மராஜோ எம் எயிட் BS4 என்ஜினோட ஸ்பெசிபிகேஷன், பிரைஸ் ரேஞ்ச் அண்ட் கம்ஃபர்ட்னஸ் பத்தியும் பார்க்க போறோம். ஓகே கைஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது. ஓகே கைஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். மஹிந்திரா மராஜோ இது ஒரு MPV கார். 7 and 8 சீட்டிங் ஆப்ஷனோட இருக்கு. இந்த கார் செப்டம்பர் 3, 2018 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மஹிந்திரா. அண்ட் இதோட எக்ஸோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா 999,000 இருந்து 1,390,000 வரை இருக்கும். அண்ட் இந்த கார் மாருதி எட்டிகாக்கும் அண்ட் டொயோட்டா இனோவா கிறிஸ்டாக்கும் போட்டியாக இருக்கு. இப்போ நம்ம இந்த காருடைய டைமென்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ கரண்ட்ல இருக்கிற BS4 மராஜோக்கும் அண்ட் அப்கமிங் வரப்போற BS6 மராஜோக்கும் ஒரே சேம் டைமென்ஷன்ஸ் தான். லென்த் 4,585 mm, வித் 1,866 mm, ஹைட் 1,774 mm, வீல் பேஸ் 2,760 mm, பூட் ஸ்பேஸ் 190 L, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 200 mm, ரன்னிங் ரேடியஸ் 5.25 m, ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 45 L. அண்ட் இந்த காருக்கு போட்டியாக இருக்கும் மற்ற கார்களுடைய டைமென்ஷன் கம்பரிசன் ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். அதை நீங்க போஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மஹிந்திரா மராஜோடைய ஆவரேஜ் பர் மந்த் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 1,500 கார். இப்போ நம்ம BS4 அண்ட் BS6 மராஜோல கிடைக்கிற வேரியன்ஸ் பத்தி பார்க்கலாம். BS4 மராஜோல M2, M4, M6 அண்ட் M8 வேரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் BS6 மராஜோல M2, M4, M6 வேரியன்ஸ் கிடைக்கும். இந்த எல்லா வேரியன்ட்லயும் 7 and 8 சீட்டிங் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. அண்ட் BS4 மராஜோல M8 தான் டாப் மாடல். அண்ட் BS6 மராஜோல M6 தான் டாப் மாடல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் எண்டில் BS4 மராஜோ டிஸ்கண்டினியூ பண்ணிடுவாங்க அண்ட் BS6 மராஜோ மட்டும் சேல்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு BS4 மராஜோ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒருவேளை ஸ்டாக்ல இருந்தா மட்டும் BS4 மராஜோ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் BS6 மராஜோட டீடைல் ஸ்பெசிபிகேஷன்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். இப்போ நம்ம BS4 மராஜோல இருக்கிற டாப் மாடல் M8 வேரியன்ட் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர்ல இருந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் கிரில் பாத்தீங்கன்னா சுராமியினோட பற்கள் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லாம்ப்ஸும் சுராமியினோட கண்கள் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்லைட்ஸ்ல லோ பீம்க்கு ப்ரொஜெக்டரும் அண்ட் ஹை பீம்க்கு ரிஃப்ளெக்டர்ஸும் இருக்கு. அண்ட் ஹெட்லைட்ஸ் ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க கம்பெனி. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ்க்கு மேல ஐப்ரோ மாதிரி டிசைன் DRLs கொடுத்துருக்காங்க. ஆனா அது DRLs இல்ல. அண்ட் இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன் பல்ப்ஸ் தான். கூடவே பார்க்கிங் லைட்ஸும் இருக்கு. அண்ட் ஹெட்லைட்ஸ்க்கு கீழே ஃபாக் லைட்ஸும் இருக்கு. அந்த ஃபாக் லைட்ஸ் கூட கார்னரிங் லைட்ஸும் இருக்கு. சோ நீங்க வண்டியை கார்னரிங் பண்ணும்போது அந்த கார்னரிங் லைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் கூடவே டே டைம் ரன்னிங் லைட்ஸும் இருக்கு. அண்ட் சரௌண்டிங்ல மேட் பிளாக் கலர்ல பிளாஸ்டிக் கவர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஹேர் இன்டேக்ல ஒரு குரோம் லைன் கொடுத்திருக்காங்க. கீழே பம்பர் ஃபுல்லா பிளாக் அவுட் பண்ணிருக்காங்க மஹிந்திரா. அண்ட் வண்டியோட சைடுல பாத்தீங்கன்னா ரொம்பவும் அட்ராக்ட் பண்றது டயர்ஸ் தான். டயர்ஸ் எல்லாம் அலாய் வீல்ஸ்ல இருக்கு. அந்த அலாய் வீல்ஸ்லயும் சுராமியினுடைய பற்கள் மாதிரி டிசைன் கொடுத்திருக்காங்க கம்பெனி. அண்ட் பேஸ் வேரியன்ட்ல இருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் எல்லா வீல்ஸ்லயும் ஆல் ஃபோர் டிஸ்க் பிரேக் கிடைக்கும். அண்ட் இந்த M8 வேரியன்ட் டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 215 செக்ஷன், 60 ரேடியல், 17 இன்ச் டியூப்லெஸ் வித் அலைவில்ஸோட இருக்கு. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல டபுள் விஷ் போன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல ட்விஸ்ட் பீம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டல்ஸ் எல்லாம் பாதி குரோம் அண்ட் பாதி பாடி கலர்ல கொடுத்துருக்காங்க கம்பெனி. அண்ட் விண்டோ லைன்ஸ்ல எல்லாம் குரோம் பினிஷ் இருக்கு. அண்ட் கிளாஸ் ஏரியா ரொம்பவும் பெருசா கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியோட பேக் லுக்ல டைல் லேம்ப் பாத்தீங்கன்னா சுராமியினுடைய வால் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைல் லைட்ஸ்ல ஹாலோஜன் பல்ப்ஸ் தான் கிடைக்கும். அண்ட் சைட் LED ஸ்ட்ரிப் கிடைக்கும். ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, 4 பார்க்கிங் சென்சார்ஸ், ரிஃப்ளெக்டரோட ரியர் ஃபாக் லாம்ப், M8 அண்ட் மராஜோட பேஜிங், 6S குரோம் பார் வித் மஹிந்திராவுடைய லோகோ, ரியர் டிஃபாகர், வைப்பர் அண்ட் வாஷர் இந்த காரோட பேக் சைடுல கிடைக்கும். அண்ட் ரூஃப்ல நார்மல் ஆண்டனா தான் கிடைக்கும். நாம அதை ரீப்ளேஸ் பண்ணா ஷார்பின் ஆண்டனா செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காரோட ஆர்கிடெக்சர் பாத்தீங்கன்னா லேடர் ஃப்ரேம் சேசி. இந்த லேடர் ஃப்ரேம் சேசியில ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரா இதுல ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கார் கம்பெனியும் லேடர் ஃப்ரேம் சேசி யூஸ் பண்றாங்க. ஆனா ரியல் வீல் டிரைவ் ஆப்ஷனோட தான் யூஸ் பண்றாங்க. ஆனா உலகத்திலே ஃபர்ஸ்ட் டைம் முதலாக இந்தியன் கார் கம்பெனியான மஹிந்திரா புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க லேடர் ஃப்ரேம் சேசில ஃப்ரண்ட் வீல் டிரைவ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
பண்றாங்க அதுவும் ஒரு MPV பெரிய கார்ல சோ லேடர் ஃபிரேம் சேசி ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னால இந்த காரோட 퍼ஃபார்மன்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்கும் ஆண்ட் இந்த காரோட மொத்த எடை பாத்தீங்கன்னா 1680 கிலோகிராம் ஆண்ட் மஹேந்திரா மாரஸோ நிறைய அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு ஆண்ட் இந்த காரோட எக்ஸ்டீரியர் லுக் பாத்தீங்கன்னா பழைய Toyota Innova அண்ட் Xylo லுக் தரும் இப்போ நாம இந்த காரோட இன்டீரியர் பத்தி பார்க்கலாம் இன்டீரியர்ல ஃப்ரிஷ் வீல் தரதுக்கு பீச் கலர் கொடுத்திருக்காங்க கம்பெனி அண்ட் டாஷ்போர்ட்ல ட்ரிபிள் டோன் கலர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க டாஷ்போர்டுக்கு மேல கிரே கலர் ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க அண்ட் டாஷ்போர்டுக்கு சென்ட்ரல்ல கிளாசி Black கலர் அண்ட் சம் சிராமிக் கோட்டிங் அடிச்சு ஒயிட் கலர் ஸ்ட்ரிப் கொடுத்திருக்காங்க அண்ட் டாஷ்போர்டுக்கு கீழ பேஜ் கலர் கொடுத்திருக்காங்க அண்ட் சீட்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவும் பிரீமியமா இருக்கு வித் லெதர் அப்பால்ஸ்ட்ரி கொடுத்திருக்காங்க அண்ட் எல்லா சீட்ஸ்லயும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வித் ஆம்ரெஸ்ட் இருக்கு அண்ட் ஸ்டீரிங்ல பாத்தீங்கன்னா ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வித் க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இருக்கு அண்ட் ஸ்டீரிங்ல லெதர் ராப்பிங் இல்ல லெதர் ராப்பிங் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த காரோட இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் பேக் லைட்ல பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் கொடுத்திருக்காங்க அது பார்க்கிறதுக்கு ரொம்பவும் அட்ராக்டிவா இருக்கு அண்ட் ஸ்பீடோமீட்டர் ஆர்பிஎம் மீட்டர் பாத்தீங்கன்னா அனலாக்ல இருக்கு வித் ஸ்மால் MID டிஸ்ப்ளேயோட அந்த MID டிஸ்ப்ளேல அவுட் சைடு டெம்பரேச்சர் ஓடோமீட்டர் ட்ரிப் மீட்டர் 1 ட்ரிப் மீட்டர் 2 டிஸ்டன்ஸ் டு எம்டி அண்ட் ட்ரன் பை ட்ரன் நேவிகேஷனும் காட்டும் அண்ட் இது போன்ற இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இந்த ஸ்மால் MID டிஸ்ப்ளேல இருக்கு அண்ட் சென்ட்ரல் கன்சோல்ல பாத்தீங்கன்னா 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அதுல ப்ளூடூத் ஆக்ஸ் நேவிகேஷன் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஈகோசென்ஸ் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா டிஸ்ப்ளே போன்ற எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் கிடைக்கும் அண்ட் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலும் இருக்கு வித் ஈகான் ஏசி ஆப்ஷனோட ஈகான் ஏசி பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேபின் ஃபுல்லா ஏசியோட கூலிங் சீராக இருக்கும் அண்ட் காரோட மைலேஜும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஈகோ மோடும் வருது ஈகோ மோட நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா சிட்டி டிராபிக்லயும் நீங்க காரோடைய மைலேஜை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் இந்த காரோடைய இன்டீரியர்ல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரவுண்ட் கூல் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க மஹிந்திரா அதாவது ஏரோபிளைன்ல இருக்கிற மாதிரி ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் அண்ட் தேர்ட் ரோல அதாவது ஏசி வந்து ரூஃப் மவுண்டட் கொடுத்துருக்காங்க அதுவும் ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்ட் டிசைனோட அண்ட் இதுல டைரக்ட் அண்ட் டிஃபியூஸ் ஆப்ஷன் இருக்கு நீங்க டைரக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா ஏசியோட கூலிங் நேரா உங்க முகத்திலே அடிக்கும் அண்ட் டிஃபியூஸ் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஏசியோட கூலிங் கேபின் ஃபுல்லா சீராக பரவும் அண்ட் மொத்தமா ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவும் சில்னஸ் ஆக இருக்கும் அண்ட் இதுல ஹீட்டரும் இருக்கு அண்ட் கியர் லெவர் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஹைட்டா கொடுத்துருக்காங்க அண்ட் சென்ட்ரல் கன்சோல்ல மேசிவான ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு அண்ட் ஃப்ரண்ட் ரோல டூ யூஎஸ்பி சார்ஜர் வித் 12 வோல்ட் சாக்கெட் கிடைக்கும் அண்ட் ரியர்ல ஒரு யூஎஸ்பி சார்ஜர் மட்டும் கிடைக்கும் அதுவும் செகண்ட் ரோல மட்டும் கிடைக்கும் அண்ட் ஹேண்ட் பிரேக் பாத்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் இன்ஸ்பயர்ட் டிசைன்ல கொடுத்துருக்காங்க அண்ட் தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா எந்த ஒரு MPV காரும் ஆஃபர் பண்ணாத ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்னஸ் இந்த தேர்ட் ரோ சீட்ஸ்ல கிடைக்கும் அதாவது இந்த தேர்ட் ரோ சீட்ல மூணு பேர் தாராளமாக உட்காரலாம் அண்ட் ரைடு ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியும் அண்ட் எல்லா டோர் ஆம்ரெஸ்ட்லயும் லெதர் யூசேஜ் கொடுத்துருக்காங்க வித் இலுமினேட்டட் சுவிட்சோட பவர் விண்டோஸும் இருக்கு அண்ட் பாட்டில் ஹோல்டர்ஸும் அவைலபிளா இருக்கு இந்த கார்ல 4 ஸ்பீக்கர் 2 ட்விட்டர்ஸோட மொத்தமா 6 ஸ்பீக்கர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் மொத்தமா இன்டீரியர் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ் ஃபீல் ஆகவும் ஸ்பேசியஸ் ஆகவும் கம்ஃபர்ட்னஸ் ஆகவும் இருக்கு ஏன்னா இது இனோவா கிறிஸ்டா விட வீல் பேஸ் அதிகம் இனோவா கிறிஸ்டா விட வித் அதிகம் இப்போ நம்ம இந்த BS4 மாராஸோட இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பார்க்கலாம் இன்ஜின் டைப் CRDI 4 சிலிண்டர் அண்ட் 4 வால்ஸ் பர் சிலிண்டரோட 1497 சிசி மேக்ஸ் பவர் 121 BHP அட் 3500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் மேக்ஸ் டார்க் 300 நியூட்டன் மீட்டர் அட் 1750 RPMல இருந்து 2500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் இதோட மைலேஜ் 17.3 கிலோமீட்டர் பர் லிட்டர் அண்ட் டாப் ஸ்பீட் 145 கிலோமீட்டர் பர் ஹவர் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் அவைலபிளா இருக்கு அண்ட் இந்த காருடைய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபியூச்சர் இப்போ நம்ம பார்க்கலாம் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் பவர் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டீரியர் ரியர் வியூ மிரர் ஸ்கிரீன் சிஸ்டம் ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் அலாய் வீல்ஸ் பவர் விண்டோஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பவர் ஸ்டீரிங் ஏர் கண்டிஷனர் வித் ஹீட்டர் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் லோ ஃபியூல் வார்னிங் லைட்ஸ் அசசரி பவர் அவுட்லெட் ட்ரங்க் லைட் வேனிட்டி மிரர் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் சீட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சீட் பெல்ட் ரியர் சீட் சென்டர் armrest, cup holder front and rear, rear AC vents, seat lumbar support, cruise control, navigation system, 60:40 split, foldable rear seats, keyless entry, glove box cooling, voice control, USB charger front and rear, 12 volt socket in front and rear storage spaces, tailgate ajar, luggage hook and net, tachometer, electronic multi-trip meter, leather seats, digital clock, outside temperature display, digital odometer, driving experience control, eco, height adjustable driver seats, electric folding rear view mirror, rear spoiler, integrated antenna, power beams with LED turn indicators,
குரோம் கிரில், ஈகோ பட்டன் ஃபார் டிரைவிங், ஈகான் ஏசி ஃபார் பெட்டர் ஏசி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் மைலேஜ், ரன் பை ரன் நேவிகேஷன் சிஸ்டம் இன் எம்ஐடி ஸ்கிரீன், எமர்ஜென்சி கால்ஸ், ஸ்பீக்கர்ஸ் இன் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், இன்டிகிரேட்டட் 2DIN ஆடியோ, USB அண்ட் ஆக்சிலரி இன்புட், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, மஹிந்திரா ப்ளூ சென்ஸ் ஆப். இப்போ நம்ம இந்த காருடைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ABS, EBD, ஃபாக் லைட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர், டே டைம் ரன்னிங் லைட்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லைட், சென்ட்ரல் லாக்கிங், பவர் டோர் லாக், ஹெல் சேஃப்டி லாக்ஸ், ஆன்டி தெஃப்ட் அலாரம், டுவல் ஹேர்பேக் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர், பேசஞ்சர் சைட் ரியர் வியூ மிரர், ஆல் ரோ சீட் பெல்ட்ஸ் வார்னிங், டோர் அஜார் வார்னிங், ஃப்ரண்ட் அண்ட் சைட் இம்பாக்ட் பீம்ஸ், இன்ஜின் இமோபிலைசர், கிராஸ் சென்சர்ஸ், சென்ட்ரலி மவுண்டட் ஃபியூல் டேங்க், இன்ஜின் செக் வார்னிங், ஃபாலோ மீ ஹோம் மெட்லாம், ரியர் பார்க்கிங் கேமரா வித் மல்டி கைட் லைன், ரியர் பார்க்கிங் சென்சர், ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக், ஐசோஃபிக் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ், ஸ்ட்ரீட் டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிடெட் சீட் பெல்ட்ஸ், இம்பாக்ட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக், எமர்ஜென்சி காலிங் ஆஃப்டர் இம்பாக்ட். இது போன்ற சேஃப்டி ஃபீச்சர்கள் அதிகமாகவே இருக்கு டாப் மாடல் மராசோ M8 வேரியன்ட்ல. அண்ட் மஹிந்திரா மராசோ பாத்தீங்கன்னா என்கேப் சேஃப்டி ரேட்டிங் 5 out of 4 star வாங்கியிருக்கு. சோ சேஃப்டிலையும் கிங்கா தான் இருக்கு இந்த MPV. இந்த காருக்கு போட்டியாக இருக்கும் மற்ற கார்களுடைய கம்பரிசன் டீடைல்ஸ் டிஸ்பிளேல ஷோ ஆகும். நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம BS6 Maraza உடைய பிரைஸ் ரேஞ்ச், லான்ச்சிங் டேட் அண்ட் சம் இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். BS6 Maraza பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள லான்ச் ஆயிடும். அண்ட் அதுல டைமென்ஷன்ஸ்லாம் சேம தான் இருக்கு. அண்ட் அதோட மெயின் அப்கிரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட இன்ஜின் தான். இன்ஜின்ல பாத்தீங்கன்னா பவர் அண்ட் டார்க் வெரிஃபை ஆகும். அண்ட் இன்ஜினுடைய சிசி பாத்தீங்கன்னா 1492 சிசி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா BS6ல டீசல் ஆப்ஷனும் இருக்கு அண்ட் பெட்ரோல் ஆப்ஷனும் இருக்கு. மஹிந்திரா மராசோல BS6 டீசல் இன்ஜின் வந்து இந்த வருஷம் எண்டில் லான்ச் பண்ணிடுவாங்க. அண்ட் மஹிந்திரா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா டீசல் இன்ஜின் லான்ச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் 6 to 7 months கழிச்சு BS6 பெட்ரோல் இன்ஜின் லான்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஒரு டீசல் இன்ஜினை BS6ல மாற்றணும்னா அது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. நீங்கள் மாருதி எட்டிக்காவே எடுத்துக்கோங்க. அதில் டீசல் இன்ஜின் வந்து நினச்சி BS4 நாம்ஸில் இருக்கும்போது, ஆனால் இப்போ BS6 நாம்ஸ்க்கு மாற்றினதுக்கு அப்புறம் டீசல் இன்ஜினை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அண்ட் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு எட்டிக்கால. ஸோ மராசோவில் பார்த்தீங்கன்னா அதே டீசல் இன்ஜினை கண்டினியூ பண்ண போகிறாங்க, அதாவது சம் அப்கிரேட்ஸோட. அந்த டீசல் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா செலக்டிவ் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் DPF ஃபில்டரும் யூஸ் பண்ண போகிறாங்க, அதாவது டீசல் பர்டிகுலேட்டட் ஃபில்டர் யூஸ் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, அதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு லிக்விட வந்து நம்ம போடணும், டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூய்ட போடணும். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது வந்து டீசல் இருக்கிற பொல்யூஷன், அதாவது டீசல் இருக்கிற நைட்ராக்ஸ் எமிஷனை வந்து கம்மி பண்ணும், அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த டீசல் எக்ஸாஸ்ட் ஃப்ளூய்ட வந்து நம்ம போட்டோம்னா DPF ஃபில்டர் வந்து டீசலை வந்து கிளீன் பண்ணும், கிளீன் பண்ணனா என்விரான்மெண்ட்டுக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ இந்த டீசல் இன்ஜின் BS6ல வரதுனால 15% மைலேஜ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் இப்போ BS6 இன்ஜினோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னது புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அண்ட் இந்த BS6 மராசோடைய ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்கிற பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிடுங்க. BS6 மராசோ லான்ச் ஆயிட்டதுக்கு அப்புறம் நான் அதோட ஃபுல் டீடைல் ரிவ்யூவும் போடுறேன். அண்ட் இந்த கார் வாங்கலாம்னு என்ன நீங்க கேட்டா கண்டிப்பாக வாங்கலாம். மஹிந்திரா மராசோ பாத்தீங்கன்னா எல்லாமே வேல்யூ ஃபார் மணி வேரியன்ட் தான். ஸோ இந்த காரை நீங்க நம்பி வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கார் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி கார், அதுவும் 8-seater ஆப்ஷன்லேயே பெர்ஃபெக்ட் 8-seater ஆப்ஷன் இந்த கார் தான். அதாவது பட்ஜெட் வைஸ்ல சொல்றேன், டொயோட்டா இனோவா கிறிஸ்டா வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க மஹிந்திரா மராசோ வாங்கிக்கலாம். டொயோட்டா இனோவா கிறிஸ்டா இதை விட 20% அதிகம் ரேட்ல. சரி நீங்க எர்டிகா வாங்கலாம்னு பிளான் பண்ணீங்கன்னா எர்டிகா ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்ல கம்மி. ஸோ எர்டிகாக்கும் இனோவா கிறிஸ்டாக்கும் நடுவில் இருக்கிறது மஹிந்திரா மராசோ ஒன்லி. ஸோ நீங்க மஹிந்திரா மராசோ தாராளமாக வாங்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. நான் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே காசோ பணமோ இல்ல, அந்த ஒரு லைக் தான். ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.